வணக்கம் அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயணம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கருத்தத்தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். நீங்கள் கடந்து போகிற பாதைகளில் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு, அநேக எதிரிகள் வந்து நீங்கள் மேலே வரக்கூடாதபடிக்கு நீங்கள் செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், பிஸ்னஸ்கள், ஊழியங்களை, கான்ட்ராக்டில் அந்த இடத்துலேருந்து மேலே வரக்கூடாதபடிக்கு எத்தனை எதிர்ப்புகள் உண்டு. நீங்கள் வசிக்கிற அந்த வீட்டு பக்கத்தில், ஏன் சில நேரத்தில் குடும்பத்தில் கூட பாருங்கள், மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கும், உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள். இந்த எதிர்க்கிறவங்க யார் என்றால், ரெண்டு காரியங்கள். ஒன்று, உங்களுடைய வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுகிறவர்கள். ரெண்டாவது, உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள். இந்த ரெண்டு டீம் தான், இந்த ரெண்டு கூட்டம் தான் இருக்கும். நான் சொல்லுகிறேன், இந்த ரெண்டு கூட்டத்தை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க, ஒருபோதும் பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் தாவீதை எதிர்த்தவங்க எத்தனை பேர் எதிர்த்தாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க எதிர்த்தாங்க, அடுத்தது உறவினர்கள் எதிர்த்தாங்க, பல ராஜாக்கள் எதிர்த்தாங்க. ஆனால் கடைசியில் ஸ்டாண்டர்ட் ஃபிகராக மிஸ்டர் டேவிட் தாவீத் இருந்தார். நான் சொல்கிறேன், நீங்களும் ஸ்டாண்டர்ட் ஃபிகராக இந்த உலகத்தில் இருக்க முடியும். நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுதில்லை. உங்களை எந்த சக்தியினாலும் அசைக்கப்பட முடியாது. 1000 எதிர்ப்புகள் வந்தாலும், 1000 பிரச்சனை வந்தாலும், அந்த இடத்துலேருந்து உங்களை யாரும் காலி பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதுதான் நிற்கும். கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதில் இருக்கிற தடைகளை குறித்து பயப்படாதீங்க, இருக்கிற பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கெத்தாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய பவராக, மிகப்பெரிய வல்லமையான காரியத்தை நீங்கள் செய்வீங்க. உங்களை கொண்டு தேவன் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட வல்ல தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஏன்னா சில நேரங்களில் சோர்வுகள், பலவீனங்கள் வரும்போது என்னன்னா, கடவுள் நம்ம கூட இருக்கிறத நம்ம மறந்துடுவோம். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க சூழ்நிலை கூட மறந்துடலாம், ஆனா கடவுள் உங்க கூட இருக்கிறதே ஒருபோதும் மறந்துடாதீங்க. என்றைக்கு இயேசுவை ஆண்டவர் நம்புனீங்களோ அன்னைக்கு உங்க கூட கடவுள் இருக்கிறார். ஒரு நம்பாதவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கூட கடவுள் இருக்கிறார் என்று நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. உங்க ரேஞ்ச் வேற ரேஞ்சாக மாற்றுகிறார். இந்த உலகம் உங்களை தவிடுபடியாக மாற்றும்படியாக இருக்கலாம், வேறு அறுக்கும்படியாக எண்ணிக்கொண்டிருக்கலாம், உன் அட்ரஸை இல்லாதபடி ஆக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் அட்ரஸ் அமெரிக்காவில் சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பறைசாற்றும்படியாக உங்கள் விலாசம், உங்கள் பேரை கர்த்தர் மேன்மை பாராட்டுவார், பெருமைப்படுத்துவார். அப்படி பெருமைப்படும் போது என்ன நடக்குதுமா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.